ஸ்டார்ஃபிஷ் சேனல். திடீர்னு ஒரு படத்துல பாடிட்டோம், அது கனவு மாதிரி தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருந்தது. அந்த பாடல் இடம்பெற்ற படம், அது இசை இமான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன படம்? படம் பேர் வந்து, பசங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஃபேஸ்புக் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு அப்படின்னு. அஜித் சாருடைய படம் விஸ்வாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணே பாட்டு நான் பாடியிருந்தேன். கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா, உலகில் நான் பிறந்தேன் ஆசையில். அப்புறமா பாடல்களை கேட்கறது, கேட்டுட்டு அதை பாடி பாக்குறது. பாலமீனுக்கு விளங்க மீனுக்கும் கல்யாணம், அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். படம் இதெல்லாம் தாண்டி இது இந்த சவுண்ட் என்னடா எப்படி இருக்கே, அப்ப இது இது நம்ம வாசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு குச்சி இருக்குன்னா எடுத்து இந்த பெரிய குச்சி எடுத்து இப்படி காது கிட்ட வச்சுட்டு இப்படி தட்டி பார்ப்போம். என்ன எதுக்கு தாயே, இந்த உலகில் என்னால் வாழ முடியல, என் தாயாரே உலகில் என்னால் வாழ முடியல. இன்று வந்து நாம சந்திக்க போறது வந்து ஒரு வித்தியாசமான மனிதர், மாற்று திறன் பெற்றவர், திருமூர்த்தி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நொச்சிப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். இந்த நொச்சிப்பட்டி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் அவசியம் தெரியணும். சென்னையிலேருந்து சேலம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில், அது குறிப்பாக வந்து வாணியம்பாடி திருப்பத்தூர் ஜோலார்பட்டி அந்த பாதையில் வரும்போது ஊத்தங்கரை அப்படிங்கிற பகுதிக்கு வருவோம். அரூருக்கு முன்னாடி அந்த ஊத்தங்கரையிலேருந்து முறப்பூர், அதுக்கப்புறம் வந்து தருமபுரி போகக்கூடிய சாலையில் ஊத்தங்கரையிலேருந்து கிட்டத்தட்ட 6வது கிலோமீட்டரில் கல்லாவிக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நொச்சிப்பட்டி கிராமம் தான் இவருடைய பிறந்த ஊர். இந்த நொச்சிப்பட்டி அப்படிங்கிற சின்ன கிராமத்திலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சாதனை புரிவதற்காக, ஒரு பெரிய சிகரத்தை தொடுவதற்காக வந்து கோலிவுட்டுக்கு வந்திருக்கிறார். அப்பா பேர் திருமால், அம்மா பேர் சிவகாமி. அப்பா வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்காரு, தினக்கூலி தான். அம்மா சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இப்போ நான் பெரியம்மா பெரியப்பா கூட தான் இருக்கேன். இந்த இசையில் எப்படி ஆர்வம் வந்தது? எப்படி வந்து நீங்கள் வந்து சென்னைக்கு பயணம் செய்ய தொடங்கினீங்க? முதல்ல எப்படி ஆர்வம் எப்படி வந்தது? எந்த வயதில் வந்தது ஆர்வம்? இசையோட ஆர்வம் எப்படின்னா, ஒரு 5 வயசு 4 வயசில் இருக்கும்போது சின்னதாக குச்சி, கையில் கிடைக்கிற சின்ன சின்ன குச்சி, பொட்டாங்குச்சி இந்த மாதிரி ஆரம்பிச்சது தான். இப்போது இந்த ரெண்டு குச்சி இருக்குன்னா எடுத்து இந்த பெரிய குச்சி எடுத்து இப்படி காது கிட்ட வச்சுட்டு இப்படி தட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்படி குச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த ஓசை வந்து வித்தியாசப்படுது. ஆமாம், வித்தியாசப்படும். ஏன்னா இந்த பெரிய குச்சியோடைய இது இப்போ வந்து மாறும். ஒரு வேறு வேறு குச்சி இருக்கும்போது வேறு வேறு மாதிரி சவுண்ட் கேட்கும். சரி, அதை வச்சு ரெண்டு சின்ன சின்னதாக ரெண்டு குச்சி வச்சு உடைச்சிட்டு அப்படியே தட்டி தட்டி வாசித்து பார்ப்பேன். அப்புறமா பாடல்களை கேட்குறது, கேட்டுட்டு அதை பாடி பார்க்குறது. ஏன்னா ஒரு 2 வரி மனப்படனாலும் அதை வந்து அப்படியே பாடி பாடி கேட்டு கேட்டு பாடி பாடி தான் இந்த திறமை அப்படியே வளர்த்துக்கிட்டேன். குச்சியில் வந்து ஓசையை நீங்கள் வந்து அனுபவிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த இசை ஆர்வம் வந்தது? குச்சி இந்த ஓசைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பாடுறது மற்ற விஷயங்கள்லாம் ஆரம்பித்து வந்தது எனக்கு கிடைச்சது. பாட்டு கேட்குறது, ரிப்பீட் அப்படியே பாடி பார்க்குறது அப்படி தான். பாட்டு பாட ஆரம்பிச்சது என்ன, ஒரு 7-8 வயசில் தான். அது வந்து தனியாகவே பாட ஆரம்பிச்சிங்களா, இல்லாட்டி ஏதாவது ஒரு கருவியை வச்சுக்கிட்டு அந்த மூலம் வந்து ஓசையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சிடலாம், எப்படி? அது பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக தான் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குடம், குடத்தை எடுத்து தள்ளிக்கிறது. என்ன மாதிரி பாடலாம் பாட ஆரம்பிச்சிங்க ஆரம்ப காலத்தில்? எப்படின்னா கொஞ்சம் குத்து பாடல். சரி, அப்புறம் அந்த டைமிங்ல என்ன பாட்டு இருந்ததோ அதை கேட்டு அப்படியே பாடுவாங்க. அந்த காலகட்டத்தில் எந்த பாடல் பிரபலமாக இருந்தது? குறிப்பாக வந்து குத்து பாடல்னா அந்த பாடலை நீங்கள் அப்படியே பாடி. ஆமாம், முதல்ல நீங்கள் பாடின குத்து பாடல் எதுன்னு நினைவு இருக்கா? முதல்ல பாடின பாடல் குத்து பாடல் முதல்லன்னா எந்த வருடம் அப்படிங்கிறது நினைவு இருக்கா? எந்த வருஷம் சரியாக தெரியல நான். ஆனால் அதிகமாக பாடின ஒரு குத்து பாடல் இது தான். எந்த பாடல்? பாலமீனுக்கு விளங்க மீனுக்கு கல்யாணம், அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அட நடு தெருவில் நடக்குதையா திருமணம். அப்புறம் முதல்ல நான் பாடின பாட்டு அப்படின்னா ஒரு அம்மா பற்றிய பாடல் தான். அது என்ன ஆல்பம் சாங்கு? என்ன பெத்த தாயே,
என்னை எதுக்கு பெத்தாயே, இந்த உலகில் என்னால் வாழ முடியல. என் தாயாரே, உலகில் என்னால் வாழ முடியல. மற்ற பாடல்கள்லாம் பாடும்போது குச்சி இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் குடம் பிளாஸ்டிக் குடத்தில் எப்படி அது வாசிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் உங்க சுற்றி இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி ஏதாவது ஊக்கம் கொடுத்தாங்களா இல்லை என்ன, அந்த பையன் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி பேச்சிருந்ததா, அவங்க எப்படி வந்து அந்த உங்க இசையை வந்து அவங்க அனுபவிச்சாங்க, அது நினைவு இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா பாடுற நல்லா இது மாதிரி இசையமைக்கிறதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களும் நிறைய பாட சொல்லி கேட்பாங்க. சரி, இது மாதிரி வாசிக்காட்ட சொல்லி கேட்பாங்க. உங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க? ஆமாம், ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே. சரி, மேக்ஸிமம் இதுதான் எல்லா டெய்லியும் யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பாடு பாடல் பாடிக்கிட்டே வாசித்து காட்ட முடியுமா? அதாவது ஒரு பாடல் அந்த மாதிரி செய்யலாமா? இந்த பாட்டு எப்படின்னா என்னுடைய தயாரிப்பு தான் அந்த பாட்டு. இந்த பாடல் எப்படின்னா நிறைய பேர் வந்து மேடை வாய்ப்புகள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் இது. சரி, என் உயிரின் தாக ராகங்கள் இசை எனும் உறவால் ராகங்களின் தாகம் தீர்க்குமா, இது என்ன மனிதா? என் உயிரின் தாக ராகங்கள் இசை எனும் உறவால் ராகங்களின் தாகம் தீர்க்குமா, இது என்ன மனிதா? நான் பிறக்க மீண்டும் ஆசைதான் நேசம் அதுதான் இருந்தால் நான் பிறக்க மீண்டும் ஆசைதான் நேசம் அதுதான் இருந்தால் அதை தேடிடும் வாசலில் அலை பாய்ந்திடும் என் மனம் அதை நாடிட தேடுது என் உயிர் வாடு பூங்குயிலே பூமயிலே என் உயிரின் தாக ராகங்கள் இசையினும் உறவால் ராகங்களின் தாகம் தீர்க்குமா, இது என்ன மனிதா? பூ உலகில் நான் பிறந்தேன் பூ பறிக்கும் ஆசையில் ஆசையினும் தீ உலகில் வேள்விகளை நான் கடந்தேனா? பூ உலகில் நான் பிறந்தேன் பூ பறிக்கும் ஆசையில் ஆசையினும் தீ உலகில் வேள்விகளை நான் கடந்தேன் எண்ணங்களில் ஓடிடும் வண்ணங்களும் கூடுமோ வண்ணங்களும் கூடினால் எண்ணங்களும் மாறுமோ அதை நாடிட தேடுது என் உயிர் வாடுது பூங்குயிலே பூமையிலே என் உயிரின் தாக ராகங்கள் இசை எனும் உறவால் ராகங்களின் தாகம் தீர்க்குமா, இது என்ன மனிதா? தனியான இடத்துங்களில் உட்காந்து தான் இந்த மாதிரி யோசிக்கிறது அப்படியே கண்டினியூவாக போயிட்டு தான் இருந்தது. நாங்களும் அப்புறம் காலங்களில் அப்படியே மாறினதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த முகநூல் பக்கத்தில் எங்களால் முடிஞ்ச மாதிரி வீடியோகளை எடுத்து பதிவிட்டோம். இந்த முகநூலில் வந்து உங்களுடைய இசையை வந்து நீங்கள் பதிவிடணும் அப்படிங்கிறது வந்து எப்படி தோணுச்சு? யார் இந்த இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தது? எப்படி நீங்கள் வந்து இந்த நொச்சிப்பட்டியில் தாண்டி மற்ற இடத்துக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சீங்க? பசங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அப்படி இருந்தது. அப்போ எல்லாருமே இந்த மாதிரி பாடல் வெளியிடுறாங்க அது வழியாக போடுறாங்க, அப்போ நாமளும் நம்ம திறமையை வந்து வெளியே கொண்டு வரலாம் முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த சரியான நேரங்களில் அது அந்த டைமில் அது பலனடிக்கலை. குச்சி இதெல்லாம் தாண்டி அப்படியே பரிசிக்க தொடங்கினேன்.
அது எந்த ஆண்டு ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பிச்சிங்க? அது செஞ்சது யாரு? இது எப்படின்னா, ஒரு இந்துவும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக தான், குடத்தில் குச்சியில் இதெல்லாம் தாண்டிட்டு இது உடனே நடந்தது தான் இதெல்லாமே. அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய டைம் முயற்சி பண்ணியிருக்கோம், அப்போ சரியாக எதுவும் நடக்கலை. அப்புறம் ஊரில் ஒரு அண்ணா என்னை ஒரு நாள் கூப்பிட்டு பாட சொன்னார். அவர் பேர் வந்து அஜித் மதன் சொல்லிட்டு, அவர் நொச்சிப்பட்டிக்கார். நொச்சிப்பட்டி, ஆமாம். சரிங்க. அவர் கூப்பிட்டு ஒரு நாள் வந்து ஏதாவது பாடு, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் அம்மா பாடல் இதெல்லாம் பாடி அவர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் அவருடைய ஊழல் பதிவில் அது போட்டிருந்தார் அவர். அது திடீர்னு வைரல் ஆயிடுச்சு. இது 10 மாதம் என்ன சுமந்து பித்தி எடுத்த அம்மான்னு இல்லை, இதுவும் தனி பாடல் தான், வேல்முருகன் சிங்கர் வேல்முருகன் சார் பாடினது. சரிங்க. என்ன சுமந்து பித்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பித்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. முரத்தத்தை எல்லாம் பாலாந்து பித்தி வளர்த்த அம்மாவும் அந்த என்ன தாக்கம், என்ன பாதிப்பு ஏற்பட்டது, என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி வந்து நீங்க போக ஆரம்பிச்சீங்க? இது மட்டும் இல்லாம அஜித் சாருடைய படம் விஸ்வாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணி பாட்டு நான் பாடியிருந்தேன், அது இன்னமும் வைரல் ஆச்சு. அது வந்து நீங்க வந்து இங்க நமக்கு நொச்சிப்பட்டியிலயே எல்லாருக்கும் பாடி காமிச்சீங்களா? நொச்சிப்பட்டியிலயே எல்லாம் பாடி காமிச்சேன். திடீர்னு இந்த பாட்டு பதிவிட்டதுக்கு அப்புறம் அண்ணா கேட்டிருந்தாரு, இந்த பாட்டு ஒரே நாளில் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கடா, நீங்க வேற ஏதாவது பாட்டு பாடல் இருந்தால் அது வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னா. இதையும் வந்து யார் கேட்டது? மதன் அண்ணா சொல்லியிருந்தாரு. சரிங்க. அதனால கண்ணான கண்ணை பாடலையும் எடுத்து நாங்கள் அதையும் அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒளிப்பதிவு இங்கேயே நம்ம நொச்சிப்பட்டி கிராமத்திலேயே செஞ்சதா? இங்கே நொச்சிப்பட்டி இங்கே உங்கள் வீட்டு முன்னாடியே வந்து அதை பாட ஆரம்பிச்சிங்க, அது அப்படியே ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வந்து சோஷியல் மீடியாவில் போச்சு. சோஷியல் மீடியாவில் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. சரிங்க. அந்த உணர்ச்சியில்
நீங்க வந்து வடிவம் கொடுக்க முடியுதா அந்த பாடலுக்கு? இங்க பாடுங்க பாப்போம், கேட்கலாமா? அலைகடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன், புறுநகையை எரிந்து மீட்டா என்னை. விண்ணாடும் மன்னாடும் ஆடும் பெருஞ்சல் மனதாரம், கண்பட்டு நூல் விட்டு போகும் எனையேதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி நாளினே, இந்த உற்சாகம் போதும் சாகத்தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா. முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த பாட்டு ஏன்னா கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். முடிஞ்ச நம்மளால் அது இனிமை கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியாமல் பாட்டு நல்லா பாடணும் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் பாடணும். அது வைரல் ஆன உடனே உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? திடீர்னு இருந்தது. அது சொல்ல போனால் இது காமெடியாக சொல்லணும்னா வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், திருநிலை கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்சான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான், ஏன்னா நிறைய முறை நாங்கள் நிறைய பதிவிட்டுருக்கோம். அப்புறம் டிவி ஷோவுக்கெலாம் கூட முயற்சி பண்ணியிருக்கோம் நாங்கள், பட் அதெல்லாம் எதுவும் சரியாக கிடைக்கல. ஏன்னா ஜீ தமிழ் சரிதாமப்பாவுக்கு முயற்சி பண்ணியிருந்தேன், சன் டிவி சிங்கர் அந்த நிகழ்ச்சிக்கெலாம் முயற்சி பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி டைமில் தான் இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனதுக்கப்புறம் அப்படி நீங்கள் மனசு விடலை, ஐயோ இதிலெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலையே இந்த தொலைக்காட்சியிலலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படலை? கண்டிப்பாக கவலைப்படலை, ஏன்னா இன்னும் கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அப்படின்றதுனால முயற்சி பண்ணலாம். கற்றுக்க ஆரம்பிச்சிங்க, கற்றுக்க ஆரம்பிச்சு. வைரல் ஆனது வந்து உங்கள் இசை பயணத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போச்சு? இது எப்படின்னா வைரல் ஆச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க, சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இமான் சார் வந்து பதிவிட்டிருக்காரு, ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி இந்த பையனுக்கு ஒரு திருமூர்த்திக்கு வந்து ஒரு கூடிய விரைவில் வந்து பாடல் வாய்ப்போடு சந்திக்கிறோம் அப்படின்னு என்னோடய பேசினார். அப்புறம் சரிங்க, ஓ இமான் தொலைபேசியில் அழைச்சி பேசினார், என்னோடய பேசினார். சரி, திருமூர்த்தி உங்களுடைய குரல் ரொம்ப நல்லா இருக்குது, சரி நல்லா பாடுறீங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, சரி நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு பாடல் வாய்ப்போடு நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 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 தருணம் எப்படி இருந்தது? இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு இன்னைக்கு நிறைய பல சாதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இசை இசைக்கு சொந்தக்காரர் அம்மா, அவர் வந்து கூப்பிட்டு வந்து உங்கள் இசை நல்லாயிருக்கு உங்கள் பாடல் நல்லாயிருக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்ன உடனே உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் என்னென்னலாம் நினச்சி பார்த்து? என்ன சொல்கிறதே தெரியல, ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கிங்காக இருந்ததா, திகைச்சு போயிட்டேன், ரொம்ப திகைச்சு போயிட்டேன், அப்படியே நின்றுட்டேன் என்னுடைய கம்மனை. சரிங்க, அவர் இமான் சார் மியூசிக்கில் பாட போகிறோமா, அதுவும் அவரே நம்மக்கிட்ட பேசினாருன்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. முதல்ல அவர் நம்மகிட்ட பேச போகிறாரு, ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம வந்து பேச போகிறார் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாடல் வாய்ப்பு நம்ம பாட போகிறோம் சினிமாவில் அப்படின்னு சொன்னோம், இது ரொம்ப திகச்சு தான் போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சென்னை போயிட்டோம், சென்னைக்கு போயிட்டோம், ஒரு 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 வாரம் கழிச்சு சென்னைக்கு போயிட்டோம். அப்போ தான் இமான் சார் சன் டிவி நிகழ்ச்சியில் தான் நான் அவரை முதல் முறையாக நேரில் சந்தித்தேன். சென்னைக்கு பயணமானதுக்கு அப்புறம் தான் சென்னையில் தான் எனக்கு இந்த விவரம் கிடைச்சிது. அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இமான் சார், நம்மளுடைய குரல் பதிவு வந்து என்றைக்கு நடந்துச்சுன்னா அக்டோபர் 21 அன்றைக்கி தான். முன்னாடி பேசினார் சார், பேசினார் நாங்கள் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துடலாம் சரி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் பாடி காமிக்கிறேன் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அது அது எப்படின்னா அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. நம்ம வந்து குரல் பதிவு முதல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துருவோம், இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குரல் பதிவு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, நான் பாடுதான் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, அது எந்த பாடல் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணது? சீரு திரைப்படத்துக்காக ஜீவா சார் நடிச்சிருக்கிறதில்ல, அந்த படத்துக்கான பாடல் தான் அது. அவரும் பாடி காமிச்சார், நானும் பாடின ரிப்பீட் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் நாம் சரி நம்ம நேரடியாகவே வந்து ரெக்கார்டிங் போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த பாடல் ஒளிப்பதிவு சமயத்தில் எப்படி இருந்தது, உங்கள் உணர்வு எப்படி இருந்தது?
என்னென்ன நினைவுலாம் வந்தது, இல்லை அந்த பாடல் வந்து மன நிறைவோட ஒளிப்பதிவு முடிஞ்சு அந்த ஒளிப்பதிவு கூடத்திலிருந்து வந்த உடனே உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? இதில் அது முன்னாடி ஒரு எப்போவுமே நம்ம முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஏன்னா எந்த இப்போ மற்றவங்களுடைய குரல் கேட்குறது மட்டும்தான் முன்னாடி, இந்த தொட்டு பார்த்தா மட்டும்தான் செவரோ இல்லை என்ன ஏதாவது பொருளோ இல்லை ஆட்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு குரல் பதிவுக்காக கூப்பிட்டு போய் அந்த ரூமில் நிறுத்தினப்போ வித்தியாசமாக இருந்தது. இந்த பாட்டு நல்லா பாடி முடிச்சிடணும், சரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். சார் நிறைய சொல்லி கொடுத்தாங்க, சரி ரொம்ப கேஷுவலாக ஏதோ நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர் இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பதட்டப்பட வேணாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் நிம்மதி ஜாலியாக பாடுங்க அப்படின்னு எனக்கு நிறைய சொன்னார். இமான் சாருக்கு எப்போவுமே எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டராக எங்களோட சந்தோஷமாக இது பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாடி முடித்ததுக்கப்புறம். என்ன படம்? படம் பேர் வந்து சீரு. இயக்கம் இயக்கம் ரத்ன சிவா சார் டைரக்டர். சரி, ஜீவா சார் நடிச்சிருக்காரு. சரி, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறது என்ன? பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பெண்களுடைய மாண்பு பற்றி சொல்கிற ஒரு நல்ல ஒரு பாடல். இது தனி பாடலா இல்லை வந்து வேறு பின்னணி பாடகி கூட சேர்ந்து பாடக்கூடிய பாடல்? இது தனி பாடல் தான். தனி பாடல் நான் மட்டும்தான் பாடியிருக்கேன் அந்த பாடல். சரிங்க, இந்த பெண்களுக்கான பாடலாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் வந்து ஒரு வித்தியாசமான நபரை சந்தித்தோம். நொச்சிப்பட்டி கிராமம். நொச்சிப்பட்டி கிராமம் வந்து நம்ம திரையுலக வரைபடத்தில் வந்து ஒரு முக்கியமான இடத்த பெறக்கூடிய தினம் தூரத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு நொச்சிப்பட்டியிலிருந்து விடைபெறுகிறோம். நமது திருமூர்த்தியிடம் இருந்தும் விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும் மதிப்பிடவும் பங்கிடவும். உறுப்பினராக இசைவு தெரிவிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சிறு திறப்பொருளை அழுத்தவும். நன்றி.